அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம், எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். இப்போ என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னோட டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ்னால் என்ன, ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ்னால் என்ன. ஸோ ஓவராலாக இந்த டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. இதில் முக்கியமாக நம்மளோட சேனலில் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC ஃபோர்மேன் மெக்கானிக்கல் கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த எக்ஸாம்ஸில் வரக்கூடியதுன்னா, TNPSC கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸாக வரக்கூடியது. மெக்கானிக்கலில் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. டிபார்ட்மெண்ட் வச்சு எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்டேட் வைஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி சில பல டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி, கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம பக்காவாக சொல்லிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வேகன்சினா என்ன, ஸ்டேட் வேகன்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னு ஒன்று விட்டுருவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் ஓவராலாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த வேகன்சி, இப்போ ஜூனியர் டைப்பி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்டாக இருக்கட்டும், ஸ்டெனோகிராஃபர், விஏஓ, இந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, அதுவும் கம்யூனிட்டி வைஸ் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் டே டு டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட் பண்ணுறத டெய்லிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் வேகன்சிஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க, நான் வந்து இப்போ திருச்சி தான் என்னோட சொந்த ஊர், நான் சொந்த ஊர்லேயே போஸ்டிங் வாங்கணும், நல்ல வேகன்சிஸ் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் போகிற கவுன்சிலிங் டேட் அன்னைக்கு அந்த வேகன்சிஸ் முன்னாள் நாளும் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேகன்சிஸை லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நினச்ச மாவட்டத்திலேயே வாங்குறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி. ஸ்டேட் வேகன்சிஸ்னால் இப்போ நான் வந்து கடைசி ரேங்க் எடுத்திருக்கேன், அப்போ வந்து எனக்கு வந்து இருக்கிற போஸ்டிங்கும் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் எனக்கு வேகன்சிஸ் கிடைக்கும். அதே இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், சப்போஸ் நான் சென்னையில் இருக்கேன்னு சொல்லுவேன், எனக்கு கன்னியாகுமரியில் போஸ்டிங் போட்டாலும் நான் போய் தான் ஆகணும். இதுதான் வந்து ஸ்டேட் வேகன்சி. ஸ்டேட் வேகன்சிஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக வர்றது, டிஸ்ட்ரிக்ட் வேகன்சிஸ்னால் நம்மளாக தேடி போகிறது அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம சொந்த ஊரில் இருக்கிறது தான் பெருமை அதுக்காண்டி. ஸோ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு விடுறாங்கள, அது நமக்கு கிடைக்கல, அதனால தான் நம்ம வந்து சும்மா டெமோ மாதிரி காட்டியிருக்கேன். போஸ்ட்டு வரிசையாக போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு எப்படின்னா ஜூனியர் டைப்பிஸ்ட்னே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கரூர், திருப்பூர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் விஏஓ, டைப்பிஸ்ட், இந்த வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுமே தனித்தனியே போஸ்டிங்க்கு தனித்தனியாக விட்டுருவாங்க. அது எப்படி விட்டுருப்பாங்கன்னா, இந்த சைடு வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க, எம்பிசியில் எத்தனை பேர், பிசியில் எத்தனை பேர், எஸ்சியில் எத்தனை பேர், பிசிஎம்மில் எத்தனை சீட் அலோகேட் பண்ணிக்காமல், பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி எத்தனை சீட் அலோகேஷன் பண்ணிக்காமல், இந்த மாதிரி ஓவராலாக உங்களுக்கு காலம் வைஸ் காலமாக, இப்போ எம்பிசியில் ஒன்று, பிசியில் ரெண்டு, எஸ்சியில் மூணு, ஸோ இந்த மாதிரி காலம் வைஸாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஜூனியர் அசிஸ்டண்டே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 102, 105 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்கும், 110, 150 வரைக்கும் இருக்கும். அந்த 150 வரைக்கும் ஒரு 100 இது வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டிருப்பாங்க. மீதி இருக்கிற 50 போஸ்டிங் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸாக ஓவராலாக வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்தந்த ஏரியாவில் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ சென்னையில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அங்கே ஒரு 10 வேகன்சிஸ் இருக்கும். அதே மாதிரி திருச்சியில் இந்து அறநிலைத்துறை, அதில் ஒரு 10 போஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுதான் லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் அதாவது ஸ்டேட் வேகன்சிஸில் அதை தான் லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்த ரேங்க்கில் வந்து அவங்க எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஸ்டேட் வேகன்சிஸை மட்டும்தான் சூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் முக்கியமானது, இதுதான் ஓவராலாக நீங்கள் டே பை டே என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கான நாள் வரப்போ முன்னாடி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுவும் இந்த போஸ்டிங் பேர்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த விஏஓ, டைபிஸ்டி, இப்படி போஸ்டிங் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் ஒரு கோடு, சர்டைன் கோட்ஸ் விட்டுருப்பாங்க, 104, 205 இந்த மாதிரி கோடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்பரை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அதில் அவங்க போஸ்டிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துருவாங்க, சரிங்களா? டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த போஸ்டிங் எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம அப்படியே இதையும் பார்த்துருவோம்.
ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா விஏஓ, ரெவென்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அக்ரிகல்ச்சரல், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, செக்ரட்டேரியட். ஸோ ஓவராலாக இவ்வளோ தாங்க டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதுலேயே வந்து கேட்டகரி வைஸாக பிரியும், கேட்டகரி வைஸாக பிரியும். இதில் விஏஓ கிராம நிர்வாக அலுவலர், நீங்கள் படிக்கிறப்பே பார்த்துருப்பீங்க, கிராம நிர்வாக அலுவலர் தான் வந்து ஒரு கிராமத்துக்கே வந்து அதிபதி மாதிரி ஒரு தலைமை பொறுப்பாளர், யாரு, கிராம நிர்வாக அலுவலர் தான். ஸோ இவரோட வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கே வந்து பொறுப்பு இவர் தான். அதனால எந்த டைம்ல என்ன நடந்தாலும் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் நிற்கணும். இது வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி தான், என்ன நடந்தாலும் உங்ககிட்ட அதே மாதிரி ஒரு ஹை லெவல் போஸ்ட், குரூப் ஃபோர்லேயே வந்து ஹை லெவல் போஸ்ட்னா இந்த விஏஓ போஸ்ட் தான். அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கிறதும் ஒரு பெரிய லெவல் போஸ்டிங் தான். இதில் எப்படின்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துல வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். இதில் ரெவென்யூல உங்களுக்கு ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ரெவென்யூல உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரமாக வரும். ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துலேயும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் ப்ரொமோஷன் வந்துடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்காது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல ரோல் கிடைக்கணும், சாட்டர்டே சண்டே லீவு இந்த மாதிரி நிறையா ஜாப் ரோல் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் லேபர் டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லணும். சாட்டர்டே சண்டே ஆனால் லீவ் விட்டு காலைல 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தாலும் இந்த மாதிரி டைமும், ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வேலை பார்க்கலாம். ஏன்னா அடுத்து குரூப் 2 குரூப் 1 வந்து படிக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இப்போ ரிசல்ட் எல்லாம் விட்டுட்டாங்க, அதாவது இந்த மெமோ எல்லாம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கவுன்சிலிங்கு, உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் அங்கே போய் பாருங்க, என்ன ஜூனியர் அசிஸ்டன்ட்னா எப்படி இருக்காங்க, டைப்பிஸ்ட்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் இருக்குது, எந்த போஸ்டிங் எடுத்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க நல்ல சஜஷன் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங் எடை நல்லா இருக்கும், இந்த போஸ்டிங் எடை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுப்பாங்க. அதை பொறுத்துட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த பஞ்சாயத்து, ஸ்கூல் எஜுகேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, செக்ரட்டரியட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் தான் உங்களுக்கு ஓவராலாகவே கொடுப்பாங்க. ஸோ சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க, சரிங்களா? சொன்ன விஷயங்கள்லாம் மறந்துடாதீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றதை போய் அனலைஸ் பண்ணுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றதை ரொம்ப முக்கியம், போய் அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கீங்கன்னா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இவ்வளோ தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவுன்சிலிங்க்கு போக, கண்டிப்பாக நல்லது நடக்கும், சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நன்றிகள் பலன்.